आर रवींद्रनाथ पुदुचेयलालर समूह समत्वत्तिनाय डॉक्टर संगम डॉक्टर ए आर शांति मानिल सेयलालर समूह समत्वत्तिनाय डॉक्टर संगम तिरु कालिदास लैब टेक्नीशियन संगत्तुडैय अखिल इंडिय तलैवर धनवंदन मानिल तुणै तलैवर अनैवरुक्कुम वणक्कम इंद अवसरमान पत्रिकैयाळर संदिप्पुक्कु एर्पाडु सेय्ததற்கு मिक मुख्यमान कारणम் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிக வேகமாக கொரோனாவின் இரண்டாவது அலை பரவி வருகிறது இந்த பரவலை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் எடுத்துக்கூடிய நடவடிக்கைகளும் பிறப்பித்திருக்கூடிய கட்டுப்பாடுகளும் போதுமானது அல்ல அதனால் கொரோனா காட்டுத்தீ போல பரவுகிறது அடுத்த பிரேசில் போல இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது எவ்வாறு பிரேசில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதோ அதே போலவே இந்தியாவும் பிரேசில் போல மாறிக்கொண்டிருக்கிறது எனவே தடுக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகள் இன்றைக்கு அலட்சிய போக்குடன் செயல்படுவது நம்ம நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது இன்றைக்கு மிக முக்கியமான முகக்கவசம் பாதுகாப்பு கவசம் அதுபோல முக்கியமான மருத்துவ உபகரணங்கள் போன்றவை பல்வேறு இடங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அதுபோல பதுக்கல் ஏற்பட்டிருக்கிறது விலைகள் மிக வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கின்றன அதை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இந்த முகக்கவசம் பாதுகாப்பு கவசம் ஹேண்ட் சானிடைசர் வென்டிலேட்டர் உட்பட மருத்துவ உபகரணங்கள் அனைத்தும் தாராளமாக கிடைப்பதற்கு தங்குதடையின்றி கிடைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல ஏராளமான மருந்துகளையும் மருந்து பொருட்களையும் கலப்படம் வந்து கொண்டிருக்கிறது ஹேண்ட் சானிடைசர்ல போலியான நிறுவனங்கள் கலப்படம் செய்து விட்டு கொண்டிருக்கின்றன ஏற்கனவே ஏறத்தாழ ஒரு 82 நிறுவனங்கள் கலப்படம் செய்திருக்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் மிகவும் நம்பி ஹேண்ட் சானிடைசர் பயன்படுத்துறாங்க அரசாங்கம் திரும்ப திரும்ப ஹேண்ட் சானிடைசர் அவசியம் சொல்லுது அப்படிப்பட்ட சூழல்ல நம்பி வாங்கக்கூடிய ஹேண்ட் சானிடைசர் அது நோய் கிருமியை கொல்லல கொரோனா வைரஸை கொல்லலனாக்க நிச்சயமா அது கொரோனா தொற்றுக்கு வழிவகுக்கும் இது வந்து நம்பி ஏமாத்திரமா இருக்கு நம்ப வைத்து ஏமாற்றுற செயல் போல இருக்கிறது எனவே இந்த கலப்படத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல பல்வேறு மருந்துகள் குறிப்பாக ரெம்டிசிவர் ஆக்சிஜன் அதே போல தடுப்பூசிகள் போன்றவை நாடு முழுவதும் மிக கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது தட்டுப்பாட்டை போக்குவதற்கும் மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை இது மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனையாக வந்திருக்கிறது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக மாறியிருக்கிறது மிகப்பெரிய அரசியலாக மாறியிருக்கிறது கொரோனா தடுப்பூசியை பொறுத்தமட்டில் தொடர்ந்து மத்திய அரசு அதில் அரசியல் செய்து வருகிறது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு போதிய தடுப்பூசிகளை வழங்க மறுக்கிறது கேரள அரசாங்கம் கேட்ட தடுப்பூசி வழங்காமல் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மறுத்துவிட்டது அதன் காரணமாக இரண்டு நாட்களுக்கு கூட கேரள அரசாங்கம் அரசாங்கத்திடம் தடுப்பூசி பொருட்களுக்கான மருந்து கிடையாது அதேபோல அதிகமாக கொரோனாவால் அதிகமான பாதிக்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா அந்த மகாராஷ்டிராவுக்கு 7.5 லட்சம் தான் கொடுத்தாங்க இப்போ கூடுதலாக வேண்டும் பற்றாக்குறை இருக்கு அரசு வழங்க மாட்டேங்குது மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு மீண்டும் சில லட்சங்களை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் குஜராத் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற பல மாநிலங்களுக்கு இந்த அரசு தடுப்பூசியை தாராளமாக வழங்குகிறது டெல்லியில இப்போ கடுமையான பற்றாக்குறை இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு குறிப்பாக நம்முடைய மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை செயலாளர் தமிழ்நாட்டில் தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லை இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் எல்லா மையங்களையும் வரக்கூடிய நோயாளிகள் திருப்பி மக்கள் வந்து திருப்பி அனுப்பப்படுறாங்க அவங்க வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ இது வந்து பரிதாபகரமான நிலை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கு ஆனால் அரசாங்கம் உண்மைக்கு மாறாக இன்றைக்கு தட்டுப்பாடுகள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ முன்பு போல் நிலைமை இல்லை இன்னைக்கு ஏராளமான மக்கள் வந்து தடுப்பூசி போடுவதற்கு கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் ஆனால் திருப்பி எடுப்பு அனுப்புவது வந்து சரியாக இல்லை இந்த தடுப்பூசியை பொறுத்த மட்டில் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டதுக்கு மத்திய அரசு தான் பொறுப்பு ஏன்னு சொன்னால் இந்தியாவில் கோவேக்சின்ற தடுப்பூசியை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அது இந்தியாவுடைய முழுமையாக இந்திய விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது அதுபோல் இந்திய நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது அப்போ இந்த கோவேக்சின் தடுப்பூசிக்கான தொழில்நுட்பத்தையும் அறிவியல் ரீதியான உதவிகளையும் செய்தது ஐசிஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அதுக்கடுத்து மிக முக்கியமாக அந்த வைரஸை வழங்கியது புனேயில் இருக்கக்கூடிய தேசிய வைரஸ் ஆராய்ச்சி மையமாகும் எனவே மத்திய அரசு சொந்தமான இரண்டு நிறுவனங்கள் தான் கோவேக்சினுக்கான எல்லா விதமான தொழில்நுட்பங்களையும் வழங்கியது வைரஸை வழங்கியது அப்போ மத்திய அரசாங்கம் பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட்க்கு மட்டும் அந்த தடுப்பூசியை தயாரிக்க அனுமதி கொடுத்தாங்க இப்பொழுது பற்றாக்குறை ஏற்படுது தட்டுப்பாடு இருக்கு என்று தெரிந்தவுடன் மகாராஷ்டிரா அரசு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு நிறுவனத்துக்கு கூடுதலாக கோவேக்சின் தடுப்பூசியை உற்பத்தி செய்ய அனுமதி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் பிரதமர் பேசுகின்ற பொழுது இந்த தட்டுப்பாட்டை போக்க பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாகவும்
ஏராளமான இதர தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் கோவேக்சின் தடுப்பூசியை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கது, காலங்கடந்த நடவடிக்கை. கோவேக்சின் தடுப்பூசியை பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட் மட்டும் வழங்கிய பொழுது மற்ற நிறுவனங்களும் சேர்த்து வழங்கியிருந்தாக்க பொதுத்துறை நிறுவனங்களை உற்பத்தி செய்ய அனுமதி கொடுத்திருந்தாக்க இதுவரை இந்தியாவில் கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேற்பட்ட தடுப்பூசிகளை உற்பத்தி செய்திருக்க முடியும். இது சாத்தியமான சாத்தியம்தான். உதாரணத்தோடு சொல்றேன், ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை வந்து இந்தியாவில் ரஷ்ய அரசாங்கம் இங்கு உள்ள ஒரு 5 நிறுவனங்கள் மூலமாக இந்த ஆண்டு இறுதிக்குள் 85 கோடி டோஸை வந்து உற்பத்தி பண்ண போறாங்க. அப்போ ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் வி இந்த ஆண்டு இறுதிக்குள்ள 85 கோடி டோஸ் வந்து உற்பத்தி செய்கின்ற பொழுது ஏன் வந்து அதே தமிழ் இந்திய நிறுவனங்களை பயன்படுத்தி இந்த கோவேக்சின் தடுப்பூசியை இந்தியாவில் ஏராளமாக கோடிக்கணக்காக உற்பத்தி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு கேள்வி. இது தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு லாபத்தை அதிகமாக ஈட்டி கொடுக்கணும்னு நோக்கம் இருக்கிறது. அதே போல ஸ்புட்னிக் வி வந்து இந்தியாவில் கிளினிக்கல் ட்ரையல் செய்ய அனுமதிக்க வேண்டிய பொழுது 20 நாட்களுக்கு மேலாக தமிழக அரசு மத்திய அரசு இழுத்தடித்தது. அதன் காரணமாக கிளினிக்கல் ட்ரையலில் காலதாமதம் ஆனிச்சு. இப்போ அந்த 20 நாள் உடனடியாக கேட்டப்போ அனுமதி கொடுத்துருந்தாக்க 20 நாளைக்கு முன்னாலே ஸ்புட்னிக் வியும் இந்தியாவுக்கு வந்திருக்கும். அப்போ அந்த தடுப்பூசி பற்றாக்குறை போக்கியிருக்கும். அதே போலவே ஃபைசர் நிறுவனம் அமெரிக்காவோட நிறுவனம் வந்து இந்தியாவில் நாங்கள் விற்பனை செய்ய அனுமதி கேட்டாங்க. நீங்களே இங்கே கிளினிக்கல் ட்ரையல் பண்ணோம், ஏ பிரிட்ஜிங் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணணும் சொல்லி சொன்னாங்க. ஆனால் அரசு அதுக்கு சம்மதிக்கலை. அதனால் நிறுவனம் வந்து அப்ளிகேஷன் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். மத்திய அரசாங்கமே பொறுப்பேற்று ஐசிஎம்ஆர் மூலமாக அந்த ஃபைசர் நிறுவனத்துடைய தடுப்பூசியும் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி அதுவும் அனுமதிக்கத்தக்கது என்று தெரிந்து அனுமதித்திருந்தால் இன்றைக்கு வந்து அந்த ஃபைசர் நிறுவனத்துடைய தடுப்பூசியும் இங்குள்ள வசதி படைத்தல் கூட தனியாரில் போட்டிருப்பாங்க. அதே போலவே நாம் பயன்பாட்டும் கொண்டு வந்திருக்க முடியும். அப்போ இன்றைக்கு வந்து மிக முக்கியமாக கடுமையான தட்டுப்பாடு தடுப்பூசி ஏற்பட்டது காரணம் மத்திய அரசு தான். குறைவாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு 6.2 கோடிக்கு மேற்பட்ட டோஸ்களை நாம் ஏற்றுமதி செய்துவிட்டோம். நமது அரசு ஏற்றுமதி செய்துவிட்டது. இவை எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய தட்டுப்பாடை இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறது. எனவே இனிமேலாவது மத்திய அரசு சுதாரித்து கொண்டு பிரதமர் அவர்கள் கூறியது போல உடனடியாக பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாகவும் இதர மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மூலமாகவும் கோவேக்சின் தடுப்பூசியை மிக வேகமாக துரிதமாக உற்பத்தி செய்து உடனடியாக இந்திய நாட்டு மக்களில் ஒரு 80% மக்களுக்கு குறுகிய காலத்தில் அந்த தடுப்பூசியை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். குறுகிய காலத்தில் 80% மக்களுக்கு தடுப்பூசி வழங்கினாதான் சமூக ரீதியான பரவல் நம்ம தடுக்க முடியும். அதே போல சமூக ரீதியான பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய ஹேர்ட் இம்யூனிட்டியை பெற முடியும். ஹேர்ட் இம்யூனிட்டி பெறணும்னாக்க 80% மக்களுக்கு குறுகிய காலத்தில் நம்ம தடுப்பூசியை வழங்கணும். இன்னைக்கு உள்ள வேகத்தில் போனாக்க நமது நாட்டு மக்களில் 70% மக்களுக்கு தடுப்பூசி வழங்குறதுக்கு 2 ஆண்டுகள் ஆகும். அப்போ அது வந்து இந்த கொரோனாவை தடுப்பதற்கு எந்த விதத்திலே உதவாது, மிகப்பெரிய அளவு காலதாமதமாகும். எனவே கொரோனாவை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த வாய்ப்பும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. எனவே மத்திய அரசு அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து உடனடியாக அந்த கோவேக்சின் தடுப்பூசியை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்புறம் இந்தியாவில் வந்து தடுப்பூசி அதிகமாக உற்பத்தி செய்ய முடியாத காரணம் என்னன்னாக்க மூலப்பொருள் தட்டுப்பாடு தான். அமெரிக்காவிலேருந்து மூலப்பொருள் வாங்குகிறோம். குறிப்பாக சீரம் இன்ஸ்டியூட்டுக்கு தேவையான மூலப்பொருள் அங்கேருந்து தான் வாங்குகிறாங்க. அப்போ அமெரிக்க அரசாங்கம் இன்றைக்கு தடுப்பூசிகளுக்கான அந்த மூலப்பொருளை ஏற்றுமதி செய்ய தடை வைத்திருக்கு. நம்முடைய அரசாங்கம் சொல்லுது, மத்திய அரசாங்கம், நமக்கு மனிதாபிமானம் வேணும், உலகமே ஒன்று தான், எல்லாருக்கும் உதவி செய்யணும், அதனால இந்திய நாட்டு மக்கள் இல்லாத போல கூட தடுப்பூசி ஏற்றுமதி பண்ணாங்க. ஆனால் அதே அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்யுது, மூலப்பொருளை ஏற்றுமதி செய்ய தடை போட்டுருச்சு. அப்போ அந்த அரசுக்கு மனிதாபிமானம் வேண்டாமா? அப்போ இன்றைக்கி அந்த சீரம் இன்ஸ்டியூட்டோட நிறுவனர் வந்து அமெரிக்க அரசுக்கு கடிதம் எழுதுறார், மூலப்பொருளை எங்களை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்லி. பிரதமர் என்ன செய்கிறாரு? பிரதமருக்கு அது பொறுப்பு இருக்கா இல்லையா? அப்போ இந்தியாவில் இன்றைக்கி வந்து கோவிஷீல்டு தடுப்பூசியை உற்பத்தியை அதிகப்படுத்த முடியாததுக்கு மிக முக்கியமான காரணம் அதுக்கான மூலப்பொருள் கிடைக்காதா? ஆனால் அந்த மூலப்பொருளை இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்கா வந்து தடை நீக்குவதற்கு இந்திய அரசு பிரதமர் என்ன செய்தார்? ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் மிரட்டினார். உடனே மத்திய அரசாங்கம் கொடுத்தது தவறு கிடையாது. ஆனால் அதே போல தான் நான் கேட்குறேன், அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? இப்போ வந்து மூலப்பொருளை நீங்கள் தடுத்து நிறுத்திருக்கீங்க, எங்கள் நாட்டில் வேக்சின் உற்பத்தி பண்ண முடியல, நாங்கள் WHO-உடைய வேண்டுகோள் கணக்கு சில நாடுகளுக்கு கொடுக்குறோம், அதில் மனித அழைப்புகளும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை கூட பிரதமர் வைக்க தயாரில்லை. அதாவது மூலப்பொருளை இந்தியாவுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று
ஒரு வேண்டுகோளை கூட வைக்க பிரதமர் தயங்குகிறார். அதன் காரணமாக இந்தியாவில் இன்றைக்கு வந்து கோவிஷீல்டு உற்பத்தி தடுப்பூசி உற்பத்தி மிகப்பெரிய அளவுக்கு பின்தங்கி இருக்கு. அதே பிறகு மிக முக்கியமானாக்க இந்த தடுப்பூசி ஒரு சர்வதேச அரசியல் நடைபெறுகிறது. அது என்ன அரசியல்னாக்க அண்மையில் குவாட் மாநாடு நடந்துச்சு, ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா அமெரிக்காவுடைய மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்தோட ஜப்பானோட நிதி உதவியோட இந்தியாவில் தடுப்பூசி உற்பத்தி செய்கிறது, அதை ஆஸ்திரேலியா உலகம் முழுவதும் விநியோகிப்பதுன்னு சொல்லி தீர்மானித்து முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்தியாவில் ஏராளமாக தடுப்பூசியில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஏராளமாக தொழிற்சாலை இருக்குது, இந்த தொழிற்சாலையை பயன்படுத்திக்கிறாங்க. நம்மகிட்ட நல்ல சமய கட்டு இருக்குது, ஆனால் சமைக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை அமெரிக்கா கொடுக்குதா, நிதியை வந்து ஜப்பான் கொடுக்குதா, சமைச்ச பிறகு எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறதை வந்து ஆஸ்திரேலியா ஏற்றுக்குது. அப்போ யார் இழிச்சவாங்க, அப்போ நம்ம நாட்டு மக்கள் யார் கொடுக்குறது? அப்போ என்னன்னாக்க இன்றைக்கு வந்து இதன் காரணமாக தான் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் உற்பத்தி பண்ணி ஆஸ்திரேலியாவுடைய உற்பத்திக்கு ஏற்ப உலகம் முழுவதும் விநியோகிக்கிற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு அமெரிக்கா அந்த தடுப்பூசி மூலப்பொருளை நமக்கு வழங்கவில்லை. அதுக்கு உள்நோக்கம் இருக்குது. அமெரிக்கா வந்து தடுப்பூசிக்கான மூலப்பொருள் வழங்காத காரணம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய தடுப்பூசி சம்பந்தமான அரசியலும் அதில் இருக்கக்கூடிய லாப வெறியும் தான் காரணம். அப்போ வந்து ஜப்பானுடைய நிதி உதவி ஆஸ்திரேலியா வந்து பிரித்து கொடுப்பது விநியோகிப்பது அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம். அப்போ கோவேக்ஸில் பின்னு தள்ளிடுவாங்க, கோவிஷீல்டு உற்பத்தி இருக்காது. அதுபோல் அமெரிக்கா சொல்லக்கூடிய எந்த தொழில்நுட்பமும் அந்த ஃபைசரோ இல்லை மாடர்னாவோ அவங்களுடைய தொழில்நுட்பம் தான் இங்கே உற்பத்தி செய்ய போகிறோம். அப்போ இதற்கு ஏற்ப மத்திய அரசு செயல்படுவது என்பது கண்டிக்கத்தக்கது, சரியில்லை. நம்முடைய நாட்டுடைய கோவேக்சின் தடுப்பூசியை அதே போலவே ஆஸ்ட்ராஜெனிக்கா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய பங்களிப்போடு உற்பத்தியாகக்கூடிய கோவிஷீல்டை உற்பத்தி செய்து நம்ம நாட்டுடைய தடுப்பூசி தேவையில் தன்னிறைவை பெற வேண்டும். நம்ம நாட்டு மக்களுக்கு அதை உடனடியாக வழங்க வேண்டும். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு உடனடியாக அனுமதி வழங்குவது சரியில்லை. இப்போ ஃபைசர் நிறுவனத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க, அதாவது 100 பேருக்கு அதை தடுப்பூசி செலுத்தி 7 நாள் காத்திருந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாக்க அந்த ஃபைசருடைய தடுப்பூசி இந்தியா முழுவதும் போடலான்னு அனுமதிக்கிறாங்க. இது தவறான முன்னுதாரணம், தவறான முடிவு. இந்த மாதிரி முடிவு செய்து பாதிப்பு ஏற்பட்டால் மக்களுக்கு தடுப்பூசி மேலே நம்பிக்கை ஏற்படாது. ஏற்கனவே தடுப்பூசி மேலே நம்பிக்கை ஏற்படாத காரணம் வந்து என்னன்னாக்க, இந்த தடுப்பூசியை அறிமுகப்படுத்துவதில் பயன்பாட்டு கொண்டு வருவதில் நம்முடைய அரசு மத்திய அரசு காட்டிய அவசரம், அவசர கோலத்தில் முதல் கட்ட கிளினிக்கல் ட்ரையலே முடியாத பொழுது ஆகஸ்ட் 15 இந்தியாவில் தடுப்பூசியை கோவேக்சின் தடுப்பூசியை பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசு வேகம் காட்டியதும் அவசரம் காட்டியதும் அந்த தடுப்பூசி மீது நம்பகத்தன்மை ஏற்படுத்தவில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் வெளிநாட்டு நிறுவனங்களுடைய தடுப்பூசியை இங்கே இந்தியா உள்ளர ட்ரையல் எதுவும் நடத்தாமல் நேரடியாக அனுமதிப்பது என்பது தடுப்பூசி திட்டத்தின் மூலமாக தடுப்பூசி திட்டத்தின் மேலேயே ஐயத்தை உருவாக்கும். கொரோனா தடுப்பூசியை மக்கள் போடுவதில் தயங்குவார்கள், எனவே அதை போக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கு. அதுக்கடுத்து ரெம்டிசிவிர் மிகப்பெரிய அளவு தட்டுப்பாடு இருக்கு. ரெம்டிசிவிர் வந்து பல மாநிலங்கள் கிடைக்கல. அதே போல் ஆக்சிஜன் சிலிண்டர் மகாராஷ்டிராலேருந்து மத்திய பிரதேசத்துக்கு போகணும், ஆனால் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழங்கலை, மகாராஷ்டிராவுக்கு மத்திய அரசு கோவேக்சின் தடுப்பூசியை வழங்கலை. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தீர்க்கப்படணும்னு சொன்னால் இந்த தட்டுப்பாட்டை போகணும். ரெம்டிசிவிர் மருந்த மகாராஷ்டிரா அரசு கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசு உத்தரவு போட்டு விட்டதாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய 16 நிறுவனங்கள் மீது மகாராஷ்டிராவுடைய அமைச்சர் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சிருக்கார். ஏன் வந்து ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடாதுனு சொல்லி மத்திய அரசு சொல்ல வேண்டும். அப்போ இதுக்கு என்ன காரணம், அப்போ எதிர்கட்சியாளர்கள் சொன்னால் அந்த மாநிலத்துக்கு ரெம்டிசிவிர் என்ற உயிராக்கு மருந்தை கொடுக்கக்கூடாது கேள்வி. அப்போ இதுபோன்று மத்திய மாநில அரசுகளிலேயே மோதல் போக்கு நடைபெறுவது இந்த கொரோனாவை தடுப்பது உதவாது. ரெம்டிசிவிர் மருந்தை போதிய அளவு உற்பத்தி செய்ய முடியாது. எனவே ஏற்கனவே உள்ள சட்டங்களின்படி பேட்டன் ஆக்டில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் அடிப்படையில் ரெம்டிசிவிர் மருந்துக்கு பல நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் அவசர லைசன்ஸ் கட்டாய லைசன்ஸ் வழங்க வேண்டும், கட்டாய உரிமை வழங்க வேண்டும். கட்டாய உரிமை வழங்கினா யார் வேணாலும் உற்பத்தி செய்யலாம், அப்போ தட்டுப்பாட்டை போக்க முடியும். அதுக்கான அதிகாரம் பிரதமர்கிட்ட இருக்கு. எனவே பிரதமர் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ரெம்டிசிவிர் மருந்தை கட்டாய லைசன்ஸ் மூலமாக பல்வேறு நிறுவனங்களும் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் மத்திய அமைச்சர்லாம் திசை இருப்புறாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டில் வந்து திருத்தம் கொண்டு வரணும், டவுலிட்டோவில் வந்து பிரேசிலோட சேர்ந்து சண்டை போடுறோம், சவுத் ஆப்பிரிக்காவோட சேர்ந்து சண்டை போடுறோம், இன்னைக்கு வந்து திசை இருப்புறாங்க. ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்டன் ஆக்ட்லேயே
பெருந்தொற்றோ ஒரு நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு நோய்கள் பரவினாலோ பேட்டன்ட் ஆக்ட்ல இருக்கக்கூடிய விதிமுறை அடிப்படையிலேயே அந்த நாட்டு அரசாங்கம் கம்பல்சரி லைசன்ஸ் கொடுத்து கட்டாய லைசன்ஸ் கொடுத்து மருந்துகள் தேவையான மருந்துகள் உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கான விதிமுறைகள் ஏற்கனவே இருக்கிறது. எனவே அதை பயன்படுத்தி அந்த தட்டுப்பாட்டை போக்குவரத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்னைக்கு கும்பமேளா போன்ற நிகழ்ச்சிகள் அனுமதித்தது கொரோனா பரவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதெல்லாம் மக்கள் திரளாக கூடுவதற்கு தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கு வங்கத்தில் ஒரே கட்டத்தில் அடுத்து தேர்தலை முடிக்கணும். விரைவாக தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களில் உடனடியாக வாக்கை எண்ணி புதிய அரசியல உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ பல மாநிலங்கள் 4 மாநிலங்கள் மிகப்பெரிய தேக்கம் இல்லை, செயல்படவே முடியல, ஆளுநர் ஆட்சியும் கிடையாது, அதே சமயத்தில் இருக்கிறது காபந்த அரசு. எந்த விதமான முடிவு எடுக்க முடியாம திணறாங்க. ஒரு அரசியல் சட்ட ரீதியான சிக்கல் உருவாயிருக்கு. கொரோனா என்ற பெருந்தொற்று காலகட்டத்தில் பரவக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மாநிலத்தில் பெரிய மாநிலங்களில் இது போன்ற ஒரு அரசியல் சட்ட ரீதியான சிக்கலை உருவாக்கினால் எப்படி கொரோனாவை தடுக்க முடியும்? இப்போ இந்தியாவில் பல மாநிலங்களில் அந்த பாசிட்டிவிட்டி ரேட் என்பது 10 விழுக்காடு மேலே போயிருக்கு. 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணால் எவ்வளோ பேருக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிறது தான் பாசிட்டிவிட்டி. அப்போ தமிழ்நாட்டில் 9.5 மேலே போயிடுச்சு. அதே போல பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் 35 விழுக்காடுங்கிறாங்க. மும்பை மாநகரத்தில் 35 விழுக்காடு இருந்துச்சு, குறைஞ்சிருக்கு. மகாராஷ்டிராவில் ஒட்டுமொத்தம் 25% மேலே பாசிட்டிவ் ரேட் இருக்கு. பல மாநிலங்களில் பார்க்கின்ற பொழுது 9% மேலே 10% மேலே இன்றைக்கி இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு இன்னைக்கு அறிவித்திருக்கக்கூடிய சாதாரண கட்டுப்பாடுகள் மாநில அரசு அறிவித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடு மூலமாக நிச்சயமாக கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது. உலக நல நிறுவனம் பாசிட்டிவிட்டி ரேட் வந்து 10 விழுக்காடுகளுக்கு மேலே இருந்தால் பொது முடக்கம் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 விழுக்காடு கீழே குறைந்தால் தான் பொது முடக்கத்தை தளர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விரும்புகிறோமோ கசு மருந்து கொடுத்தா ஆகணும். இது பொருளாதாரியான கஷ்டம்தான். ஆனால் அந்த பொருளாதாரியான கஷ்டங்களை யார் தீர்க்கணும்? மத்திய மாநில அரசு தீர்க்கணும். எனவே தன்னுடைய பொருளாதாரியாக மக்களுக்கு ஒவ்வொரு பிரிவினருக்கும் தேவையான நிதி உதவியோ இல்லை மற்ற பொருளாதார உதவியோ செய்கின்ற பொறுப்பை தட்டி கழிப்பதற்காகவே இன்றைக்கு பொது முடக்கத்தை அறிவிப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசு தயங்குகிறது. அதற்கு மாற என்ன செய்கிறானுங்க, பல்வேறு கட்டுப்பாடுகளை அறியப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகள் சின்ன சின்ன போடுறப்ப என்னன்னா அதுவும் பொருளாதாரத்தை பாதிக்குது, பொருளாதார ரீதியாக மக்களை பாதிக்குது. ஆனால் அதுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டாம். அப்போ எப்படிப்பட்ட சூழ்ச்சியாக இருக்கு பாருங்க, கட்டுப்பாடுகளை பல விதத்திலே அமல்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடு அமல்படுத்தினா அந்த கமிட்மெண்ட் கிடையாது மத்திய மாநில அரசுகளுக்கு. அப்போ அதனால என்னன்னா அந்த நடைமுறையை கடைபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு வகையில் மக்களுக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனை தீர்வானாது, தொழில்களை காப்பாற்றாது, விவசாய தொழிலாளர் நிதியுதவி கிடைக்காது, சாதாரண ஏழை எளிய மக்கள் நிதியுதவி கிடைக்காது. ஆனால் அதே சமயத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்த பயனளிக்காது, முழுமையான பயனை தராது. எனவே இன்றைக்கு 10 விழுக்காட்டுக்கு மேலே பாசிட்டிவிட்டி ரேட் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கட்டாயமாக தேவைக்கேற்ப நாம் பொது முடக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம். அந்த பொது முடக்க காலத்தை விஞ்ஞானபூர்வமாக கண்டு நாம் பயன்படுத்தி கொண்டு யாருக்கெல்லாம் கொரோனா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அவங்களோட தொடர்பு உள்ளவர்களை வந்து கண்காணிக்கணும், கண்டுபிடிக்கணும், அவர்களையும் ட்ரீட் பண்ணணும், தடுப்பூசியாக போர்க்கால அடிப்படையில் எல்லாத்துக்கும் போடணும். ஆக இதுக்கு அது பயன்படுத்தி ஆக வேண்டும். ஆனால் இதில் மத்திய மாநில அரசுகள் அலட்சியம் காட்டுவதன் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கொரோனா தடுப்பில் பின்னடை ஏற்பட்டிருக்கு. சென்ற பரவல் காலகட்டத்தில் முதலாவது அலையில் மத்திய பிரதேசத்தில் ஆட்சி மாற்றம் நடத்துறதுக்காகவே அரசாங்கம் வந்து காத்திருந்தது. பரவலுக்கு அனுமதி, பரவலுக்கு மறைமுகமாக அது வழிவகுத்து விட்டது. ஆனால் இப்பொழுது வந்து மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதா இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இப்பொழுதும் காலம் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ சொந்த அரசியலை விட, கட்சி நலனை விட, தேர்தல் நலனை விட நாட்டு மக்களின் நலன் முக்கியம் என்பதை மத்திய பாஜக அரசு மறந்துவிட்டது. அதன் காரணமாக இந்திய நாட்டு மக்கள் மிகப்பெரிய துயரத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலத்துக்கு இடம் கொடுக்காமல் உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் தேவைப்படுகின்ற மாநிலங்களில் பொது முடக்கத்தை போட வேண்டும். பொது முடக்கம் அறிவிக்கின்ற அதே சமயத்தில் மக்களுடைய பொருளாதார தேவைகளை முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய வகையில் மத்திய அரசு பொருளாதார ரீதியான அறிவிப்புகளையும் வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஜிடிபியில் 60% மேலே நிதி உதவி இந்த நிவாரணத்துக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் 2% கூட கொடுக்கவில்லை. அப்போ அதுதான் மிகப்பெரிய நெருக்கடி காரணம். எதிர்கட்சித் தலைவர் தமிழ்நாட்டில் 5000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னார், ஆனால் கொடுக்கப்படவில்லை. அப்போ இதுபோன்ற எல்லா மாநிலம் நிலைமை இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள விவசாய தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 7500 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லை, மக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ என்ன தீர்வது? இந்த நெருக்கடி யார் காரணம்? எலெக்ஷன் கமிஷன் காரணம். எலெக்ஷன் கமிஷன் ஏன் அப்படி செஞ்சது? மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் செய்கிறாங்க. அப்போ மத்திய அரசுடைய கைப்பாவையாக தேர்தல் கமிஷன் மாறியதன் காரணமாக
மிகப்பெரிய நெருக்கடியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இது நீடிக்க விடக்கூடாது. நீடித்தால் நமக்கு ஆபத்து. நீடித்தால் கொரோனா பரவல் கட்டுப்படுத்த முடியாது. எனவே இப்பொழுதாவது உடனடியாக மேற்கு வங்கத்தில் ஒரே நாளாக தேர்தலை முடித்துவிட்டு உடனடியாக மற்ற மாநிலங்களில் வாக்குகளை என்ன வேண்டும் புதிய அரசியல் உருவாவதற்கு வழிவகுக்க வேண்டும் என தேர்தல் கமிஷனை மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கப்புறம் தடுப்பூசிகளுடைய பாதுகாப்பை பற்றி மத்திய மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை அறிவியல் பூர்வமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ கொரோனா தடுப்பூசியை போட்ட பிறகு இப்போ கொரோனா தடுப்பூசி எப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கு? அவசர காலத்தில் அவசர கால பயன்பாட்டுக்கு என்று சொல்லி தான் உலகம் முழுவதும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலையும் இந்த ரெண்டு தடுப்பூசியும் அவசர கால பயன்பாட்டுக்கு என்ற அடிப்படையில் தான் அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. எனவே அவசர கால பயன்பாட்டில் தடுப்பூசியை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நாட்டு மக்கள் நலன் தான் நடைமுறைப்படுத்துகிறோம். இப்போ கொரோனா தடுப்பூசி போட்டதுனால மிகப்பெரிய பலன் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களில் கொரோனா வந்து இறந்தவருடைய எண்ணிக்கை வந்து 0.0009% தான். அதாவது கொரோனா தடுப்பூசி இரண்டு டோஸ் போட்ட பிறகு கொரோனா வந்து அமெரிக்காவில் இறந்தவருடைய எண்ணிக்கை வந்து 0.0009%. அப்போ எவ்வளோ குறைவு? அப்போ கொரோனானால வந்த இறப்புகளை மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் தடுத்திருக்காங்க. பிரிட்டனில் இறப்பு குறைஞ்சிருக்கு, இஸ்ரேலில் குறைஞ்சிருக்கு. இஸ்ரேலில் எல்லா முடக்கத்தையும் தளர்த்திட்டாங்க, எல்லா விதமான கட்டுப்பாடையும் தளர்த்திட்டாங்க. அதே போல் பல நாடுகளில் வந்து தடுப்பூசி மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கண் முன்னால் பார்க்குறோம். பல தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் கொரோனா வந்த பிறகு கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க, எல்லாம் குணமாகி போய்விட்டார்கள். உதாரணத்தோட நல்ல கணவர்களே சொல்லலாம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக, ஒரு வாய்ப்பாக, மரணத்தை தடுப்பதற்கான ஒரு ஆயுதமாக இந்த கொரோனா தடுப்பூசி உலகம் முழுவதும் மாறி இருக்கிறது. இல்லை, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இல்லை, விஞ்ஞான ரீதியாக கருத்தை கொண்டு போகணும். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் ஏற்கனவே அறிவியலுக்கு புறம்பாக, நவீன அறிவியலுக்கு எதிராக, தடுப்பூசியில் எதிராக ஒரு வலுவான பரப்புரை இருக்கிறது. அது வாட்ஸ்அப்லேயும் வருது, ஃபேஸ்புக்லேயும் வருது. ஏராளமான போலி மருத்துவர்கள், மருத்துவமே படிக்காத போலி மருத்துவர்லாம் சின்ன சின்ன புக்காக போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்காக விற்பனையாது. நாம் என்ன செய்யறோம்னா, அறிவியலுக்கு புறமான கருத்தை விரும்பி படிக்கிறாங்க, அறிவியல் ரீதியான கருத்துலாம் புறந்தள்ளிடுறாங்க. இது நம்மள்ட்ட ஒரு இயல்பாக இருக்கிறது, தமிழ்நாட்டை ஒரு துரதிஷ்டம். ஆனால் இங்கே தான் சிங்கார வேலை, ஜீவானந்தம், தந்தை பெரியார் போலாம் பகுத்தறிவு கருத்தை மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு பகுத்தறிவு மண் நம்ம சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள் தான். ஆனால் இது போன்ற சில நபருடைய வழிகாட்டுதல்னால அவர்களுக்கு நவீன அறிவியல் பக்கம் நிற்பது பதிலாக இன்றைக்கு எதிர்கருத்தை பரப்புகிறார்கள். இது நிச்சயமாக கொரோனாவை கட்டுப்படுத்த எந்த வகையிலும் உதவாது. எனவே மத்திய மாநில அரசு பொறுப்பு இருக்கிறது. தடுப்பூசிகள் பற்றிய வெளிப்படைத்தன்மை வேணும், மறைக்கக்கூடாது. அமெரிக்காவிலேயோ இல்லை மற்ற நாடுகளையோ தடுப்பூசி போட்ட பிறகு இறப்பு நிகழ்ந்தால் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அதே போல் புள்ளிவரங்களை வெளியிடுறாங்க. இப்போ இவங்களுடைய அமெரிக்காவுடைய ஃபைசர் நிறுவனத்துடைய தடுப்பூசியை போட்டு ஒரு நாட்டில் நார்வேயில் 20 முதியவர்கள் 80 வயதுக்கு மேற்பட்ட 20 முதியவர்கள் இறந்து போயிட்டாங்க. உடனே தடுப்பூசி தான் சொன்னாங்க. அப்போ 80 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் நிறுத்திட்டாங்க. 80 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த தடுப்பூசியை போட்டால் ஏன் இறக்குறாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை சொல்கிறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் நம்பிக்கை வருது. அது போன்ற ஒரு போக்கு இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் இல்லை. எல்லாவற்றையும் மறைக்கிறது, எல்லாவற்றையும் வெளிப்படைத்தன்மையாக சொல்லாமல் இருக்கிறது. அப்போ இந்த வெளிப்படைத்தன்மையில் வெளிப்படைத்தன்மை இல்லாது என்பது பெருந்தொற்றை தடுக்க உதவாது. பெருந்தொற்றை தடுப்பதற்கான முதல் எதிரி என்னன்னாக்க வெளிப்படைத்தன்மை இல்லாதுதான். அப்போ இந்த போக்கு மத்திய மாநில அரசுகள்கிட்ட இருக்கிறது. அதே போலவே இந்த தடுப்பூசிலாம் அவசர காலத்தில் நாம் அனுமதித்து நடைமுறைப்படுத்தின பொழுது 14 நாட்களுக்குள்ளாக யாரேனும் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் இறக்க நேர்மையானால் அவர்கள் பற்றிய முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும். அது தடுப்பூசினால் நிகழ்ந்ததா என்பதனை ஒரு நடுநிலையான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இப்போ எப்படி ஆய்வு இருக்குன்னா, பல நாடுகளையும் இந்தியாவிலையும் எந்த கம்பெனி, மருந்து கம்பெனி மருந்தை தயார் பண்ணுறதோ அந்த மருந்து கம்பெனியை எல்லா ஆய்வையும் மேற்கொள்கிறாங்க. அது ஒரு நடுநிலையாக இருக்காது. எனவே இது போன்ற மரணங்களில் நடுநிலையான, நேர்மையான, அரசு சாராத மருத்துவ நிபுணர்களை கொண்ட ஒரு குழு வந்து எல்லாவற்றையும் ஆராய வேண்டும். அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், மத்திய மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மரணத்துக்கான காரணத்தையும் உண்மையையும் மக்கள் மத்தியில் தெளிவாக அரசு அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வந்து தடுப்பூசி மேலே நம்பிக்கை வரும். விஞ்ஞானம் என்பது, அறிவியல் என்பது நம்பிக்கை அடிப்படையில் கிடையாது. நான் நம்புகிறேன் அப்படி இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் அது அப்படி தான் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எவிடன்ஸ் பேஸ்ட் விஞ்ஞானம் என்று சொன்னால் நடைமுறையில் ஒரு விஞ்ஞான கருத்து நிரூபணம் ஆகணும்.
நடைமுறையில் நிறுவனமாக நிறுவனமாகாத எந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் அல்ல. ஆப்பிள் விழுகுதுன்னா புவியர் பீஸை அது நிறுவனமாகாது. அதே போல் ஒவ்வொன்றும் நிரூபிக்கப்பட வேண்டும். எனவே நிரூபிக்கப்படாத நிறுவனமாக எந்த கருத்தும் அறிவியலுக்கு புறம்பானது, அறிவியலில் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அந்த அடிப்படையில் வந்து ஒரு இறப்பு நடந்தால் அந்த இறப்பு இதனால் நிகழவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கிறது. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு பல்வேறு இறப்புகளில் மத்திய மாநில அரசுகள் தெளிவான விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்ல, இந்தியாவில் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டு 0.0002% பேர் இறக்குறாங்க. எந்த தடுப்பூசி 100% பாதுகாப்பானது அல்ல. நீங்கள் தயவுசெய்து தெரிந்து கொள்ள வேண்டும், பொதுமக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நவீன அறிவியல் மருத்துவர்களோ விஞ்ஞானிகளோ இந்த தடுப்பூசியை தயாரிக்கும் நிறுவனங்களோ கூட எங்களுடைய தடுப்பூசி 100% பாதுகாப்பானது என்று சொல்லி எந்த நிறுவனம் சொல்கிறதில்ல, மருத்துவர்கள் நாங்களும் சொல்கிறதில்ல, அறிவியல் பூர்வமாக தான் சொல்கிறோம். இப்போ உதாரணம் சொல்லணும்னாக்க போலியோ சொட்டு மருந்து 27 லட்சம் குழந்தைகளுக்கு போட்டால் அதில் ஒரு குழந்தைக்கு போலியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 27 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ டிராப்ஸ் போடுறப்ப ஒரு குழந்தைக்கு போலியோ வருது என்பதை கணக்கில் கொண்டு வரலாம் தான் வரும்னு சொல்ல, 27 லட்சம் குழந்தையில ஒரு குழந்தைக்கு வரலாம். இது விஞ்ஞான ரீதியான ஒரு உதாரணம், நிர்மாணமான உண்மை. அப்போ 27 லட்சம் குழந்தையில ஒரு குழந்தை போலியோ வரலங்கிறதுக்காக வருது என்பதற்காக போலியோ டிராப்ஸே வேண்டாம்னு சொல்ல முடியுமா? போலியோ டிராப்ஸே வேண்டாம் என்ற முடிவு எடுத்திருந்தால் இன்னைக்கு உலகத்திலிருந்து போலியோ ஒழிக்க முடியாத சூழல் உருவாகிருக்குமா? இந்தியாவில் போலியோ ஒழிச்சாச்சு, போலியோ கிடையாது, 2 நாளில் மட்டும்தான் போலியோ இருக்கு. அப்போ இந்த சாதனை எப்படி நிகழ்த்தப்பட்டது? போலியோ டிராப்ஸ்னாலையும் போலியோ ஊசினாலையும் நடத்தப்பட்டது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், போலியோ தடுப்பூசியை வந்து கண்டுபிடிக்கப்படுறது போது சால்க்கு தான் கண்டுபிடிச்சார். அந்த தடுப்பூசி கொல்லப்பட்ட வைரஸை கொண்ட தடுப்பூசி அது. அந்த ஊசியை போடுறப்ப என்னாச்சுனாக்க, கட்டர் என்ற நிறுவனம் அமெரிக்காவில் தயாரித்த நிறுவனம் தயாரித்த பொழுது அந்த நிறுவனம் அந்த வைரஸை போதிய அளவு கொல்லலை. அந்த டெக்னாலஜியில் அந்த வைரஸ் கொல்லப்படாதனால அந்த கட்டர் நிறுவனம் தயாரித்த தடுப்பூசியை போட்ட 2 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அப்போ ஒரு சில குழந்தைகள் இறந்து போனார்கள், சில குழந்தைகள் முடமாகி போனார்கள். இதனால் போலியோ தடுப்பூசியை போட்டுக்கொள்ள அமெரிக்காவில் மிகப்பெரிய தயக்கம் நீடிச்சது. அதுக்கிட்ட 1 வருஷத்துக்கு மேலே தான் பிரச்சாரம் பண்ணி தான் சரி பண்ண முடிஞ்சது. அந்த நிறுவனமும் வந்து பகிரங்கமாக வருத்தத்தை தெரிவித்தது, தவறு நடந்துவிட்டதுன்னு சொன்னது, வைரஸை போதிய அளவு கொல்லவில்லை, தொழில்நுட்ப பிரச்சனை, எனவே இந்த பிரச்சனை ஏற்படுன்னு சொன்னாங்க. அப்போ மக்கள் நம்பினாங்க. அப்போ அது ஒரு துயர சம்பவம், இந்த மாதிரி யாராலும் நடந்திருக்கு. அப்போ வெளிப்படைத்தன தேவை. அதே போலவே தான் நான் சொல்லி என்ன சொல்லிடுறேன்னு சொன்னால், எந்த தடுப்பூசி 100 விழுக்காடு பாதுகாப்பானது அல்ல. அப்படி இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயும் தடுப்பூசி போட்டுக்கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0.002% மக்கள் இறந்திருக்கிறார்கள். அப்போ இந்த இறப்புகளுக்கான காரணங்களை ஆய்வு செய்து மக்கள் இதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. இதே போல் அமெரிக்காவில் இறந்துருக்காங்க, இங்கிலாந்தில் இறந்துருக்காங்க, பல்வேறு மேற்கத்திய நாடுகளில் இறந்துருக்கிறாங்க. அதே போல் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசினால் கோவிஷீல்டு போட்டு இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியை போட்டுக்கொண்டு ஐரோப்பாவில் சிலருக்கு 3 லட்சம் பேரில் ஒருத்தர் வந்து ரத்த கட்டி உருவாயிருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு அந்த தடுப்பூசி எதிராக கருத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஐரோப்பாவில் உள்ள மக்களுக்கு இரத்த கட்டி உருவாகுவது வந்து இந்தி நாட்டு மக்களை விட அதிகம். அவர் வந்து அதிகமான அவங்களுடைய உடல் ரீதியான உடல் இயங்கியல் காரணமாக, அவங்களுடைய தன்மையின் காரணமாக இரத்த கட்டி உருவாகின்ற தன்மை வந்து அவர்கள்ட்ட அதிகம், இந்தி நாட்டு மக்கள்கிட்ட குறைவு, அவர்களை ஒப்பிடின்ற பொழுது குறைவு. அதில் கோவிஷீல்டுனால இங்கே வந்து இரத்த கட்டி உருவாங்க அவசியம் கிடையாது. அதே போல் இன்னொன்று என்ன சொல்லணும்னாக்க, இன்றைக்கு பிரபலமானவர்கள் மரணமடைந்தால் அதை வந்து அதற்கான மரணத்துக்கான காரணத்தை மக்கள் மத்தியில் சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் மத்திய மாநில அரசு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர், நம்முடைய அன்பை பெற்றவர் விவேக் அவர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்துவிட்டார். அவர் மாரடைப்பின் காரணமாக இறந்திருக்கிறார். ஆனால் அதுக்கு முதல் நாள் தான் தடுப்பூசி போட்டுக்கிட்டார். அப்போ மக்கள் மத்தியில் இயல்பாக சந்தேகம். ஏன்னா ஏற்கனவே செய்தித்தாளில் படிக்கிறாங்க, அமெரிக்காவில் இறந்து போயிட்டாங்க, இங்கிலாந்தில் இறந்து போயிட்டாங்க, ரத்த கட்டி உருவாது, இந்த மாதிரிலாம் செய்தி எல்லா இடத்துலையும் படிக்கிறப்ப மக்களுக்கு வந்து சந்தேகம் வரதானே செய்யும். அப்போ அந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கா இல்லையா? அதை முழுமையாக செஞ்சாங்களா அவங்க? அதை செய்யவில்லையே. அப்போ அந்த அச்சத்தை அதை வந்து விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் வந்து இல்லைன்னு சொன்னால் தானே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டு நான் சொல்கிறேன் அது இல்லை, இந்த ரவீந்திரநாத் சொல்கிறாரு அது இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. விஞ்ஞான ரீதியாக எதுவுமே நிறுவனமாகணும், எவிடன்ஸ் பேஸாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 நாட்களுக்குள்ளே தடுப்பூசி போட்டுக்கொண்டு இறந்திருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக அரசாங்கம் போஸ்ட்மார்ட்டம் போன்ற பரிசோதனை செய்து, இதர பரிசோதனை செய்து இது தடுப்பூசியால் நிகழவில்லை என்ற காரணத்தை மக்கள் மத்தியில் தெளிவாக வெளிப்படுத்தினோடு அறிவிக்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தில் தமிழக அரசு அதுபோன்று செயல்படவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கு. எனவே தமிழக அரசு இதுபோன்று இனிமேல் செயல்படக்கூடாது.
இனிமேல் மத்திய மாநில அரசாங்கங்கள் சரசாங்கங்கள் இதை உதாரணமாக கொண்டு 14 நாட்களுக்குள் யாராவது தடுப்பூசி போட்டுக் இறந்தால் அந்த இறப்பை முழுமையாக நடுநிலை குழுவை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஏதா இருந்தாலும் எவிடன்ஸ் பேஸ்டாக தான் இருக்கணும். ஜோதிட மருத்துவத்தில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஜோதிட மருத்துவம் கூடாது. பிஜேபி அரசு ஜோதிட மருத்துவம் கொண்டு வராங்க. அதனால் ஜோதிட மருத்துவம் நான் நம்புகிறேன், நான் சொல்கிறேன், நான் செய்கிறேன், அதெல்லாம் அப்படி நடந்துருச்சு அது இல்லை அப்படிலாம் சொல்கிறது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அறிவியலுக்கு புறம்பானது. எனவே அந்த அறிவியலுக்கு புறம்பான வகையில் பிரச்சாரங்களை செய்வதோ இல்லை நம்பிக்கை விட்டுவதோ சரியில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது மிகப்பெரிய அளவு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து ஒரு எதிர்நிலை மனப்பான்மை உருவாக்கியிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நிலை இனிமேலும் மத்திய தமிழக அரசு உருவாக்கிவிடக்கூடாது. எனவே தடுப்பூசி என்பது மிகப்பெரிய ஒரு கொடை, அதை நாம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை மக்கள் மத்தியில் அந்த ஆயுதத்தின் மேலே நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். அதை தமிழக அரசு உரிய முறையில் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். எங்களை போன்ற அமைப்புகள் நிச்சயமாக அறிவியலான கருத்துக்களை பரப்போம் என சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுக்கடுத்து தடுப்பூசியை பொறுத்தமட்டில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களும் தடுப்பூசி போடணும். இப்போ 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் போடவில்லை. எனவே கடந்த காலத்தில் வேணா வயதானவங்க இறந்துருக்கலாம், சின்ன வயசுல இறக்குறாங்க. அவ்வாறுக்கின்ற பொழுது மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் என்ன சொல்றாருக்க, யார் யாருக்கு அவசியப்படுதோ அவங்களுக்கு கூடன்னு சொல்றாரு. யார் யாருக்கு அவசியப்படுதோ எப்படி முடிவு பண்றாரு? இன்னைக்கு என்ன நிலைமைனாக்க, கடந்த முதல் அலை மாதிரி இல்லை. இரண்டு அலையில 18 வயசு மேற்பட்டவங்க கூட நிறைய பேர் இறக்குறாங்க. எந்த விதமான கோமார்பிலிட்டி இடைநோய்கள் இல்லாத இளைஞர்கள் இறக்குறாங்க, பாதிக்கப்படுறாங்க. சிறு குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் இறக்குறாங்க. குஜராத்தில் ஒரு பச்சிளம் குழந்தை இறந்து போயிருச்சு. அப்படிப்பட்ட சூழலில் 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தடுப்பூசி போடணும். எதுக்காக இதுவரை போடலை? தடுப்பூசி போதிய அளவு உற்பத்தி பண்ணல இருந்தா உங்களால் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ 18 வயசு மேலே உள்ளவங்களாம் தடுப்பூசியை போடுங்க. எனவே அந்த கோரிக்கையை வந்து உடனடியாக மத்திய அரசு வந்து நிறைவேற்ற கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் மருத்துவ பணியாளர்கள் மருத்துவருடைய பற்றாக்குறை மிக கடுமையாக இருக்குது. மருத்துவமனைகள் திணறுது, மருத்துவமனையில் போர்க்களம் மாதிரி இருக்குது. அரசு என்ன சொல்லுது, சுகாதாரத்துறை செயலர் என்ன சொல்கிறாரு, 1000 படுக்கையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு. படுக்கையில் மட்டுமே மருத்துவமனை அல்ல, மருத்துவமனை படுக்கை வந்து ஏதோ லாட்ஜில் போடுற பெட்டு கிடையாது, எக்ஸ்ட்ரா பெட்டு கிடையாது. 200 ரூபா கொடுத்தா எக்ஸ்ட்ரா பெட்டு போடுற மாதிரி கிடையாது. மருத்துவமனை படுக்கைனாக்க ஒவ்வொரு படுக்கை ஒரு 10 படுக்கை இன்க்ரீஸ் பண்ணாக்க 10 படுக்கைக்கு தேவையான மருத்துவர், செவிலியர், மருத்துவ உதவியாளர் எல்லாம் போட்டாங்க, கருவிகள் எல்லாம் இருக்கணும். ஆனால் வெறுமனை கட்டில் வந்து வாங்கி போட்டு நாங்கள் 50,000 படுக்கை கூடுதலாக உருவாக்கிருக்கணும் மத்திய மாநில அரசு சொல்லிக் கொண்டதெல்லாம் ஏற்புடையதல்ல. எனவே இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய இதழுக்கு உள்ளாராங்க. அவங்களுக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி மருத்துவமனைகள் இல்லை. மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் பற்றாக்குறை கடுமையாக இருக்குது. அதை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவருக்கான நீட் நுழைத்தறி தள்ளி வச்சது சரியில்லை. உடனே அப்போவே நடத்தியிருக்க வேண்டும், இனிமேலாவது உடனடியாக நடத்த வேண்டும். நீட் நுழைவுத்தறி நடத்துவதன் மூலமாக பிஜி நீட் நுழைவுத்தறி, முதுநிலை மருத்துவக் கல்விக்கான நீட் நுழைவுத்தறி அதை நடத்துறதுனால என்ன ஆகுனாக்கா, 50,000 மருத்துவர்கள் உடனடியாக முதுநிலை மருத்துவக்கல்வியில் சேருவாங்க. அவ்வாறு சேர்கின்ற பொழுது அவருடைய சேவையை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 2 லட்சம் பேர் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 லட்சம் பேருடைய அந்த உழைப்பு சக்தி வந்து இன்றைக்கி கொரோனா தடுப்பில் பயன்படுத்த முடியல. மருத்துவருடைய உழைப்பு சக்தி நம்ம முதுநிலை, அதுவும் MBBS முடித்த மருத்துவருடைய முதுநிலை மருத்துவக்காக தயாராகக்கூடிய இருக்கக்கூடிய மருத்துவருடைய உழைப்பு சக்தியை பயன்படுத்த முடியல. நீட் நுழைவுத்தேர்வு நடத்த, பிஜிக்கான நீட் நுழைவுத்தேர்வு நடத்தப்பட்டிருந்தால் 50,000 மருத்துவர்கள் 1 மாதத்தில் சேருவாங்க. அப்போ அவருடைய உழைப்பு சக்தியை, உழைப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தியிருக்க முடியும். அதுபோல் MBBS படிப்பை முடித்த மருத்துவர்கள் உடனடியாக அவளுக்கு தொகுப்பூதியமாக 60,000 கொடுத்து தமிழக அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும். MBBS இறுதியாண்டு மாணவர்கள் இப்போ தேர்வு எழுதிட்டுருக்காங்க. அந்த தேர்வு முடிவுகளையும் 10 நாட்களுக்குள்ளே வெளியிட்டு அவர்களையும் ஹவுஸ் வசதி செய்ய அனுமதிக்க வேண்டும். அதன் மூலமாக நமக்கு ஏராளமான மருத்துவர்கள் கிடைப்பாங்க. MRB தேர்வை எழுதிவிட்டு கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு பணிக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கும் தமிழக அரசு உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும். இதையெல்லாம் செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ பற்றாக்குறை போக்க முடியும். தமிழ்நாட்டில் ஏராளமான செவிலியர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், வேலையில்லா திண்டாட்டத்தில் வாடுகிறார்கள். எனவே அவர்களே உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும். எனவே வெறும் படுக்கை மட்டுமல்ல, செவிலியர்கள் மருத்துவ போதிகளை நியமிக்கணும். அந்த மாதிரி நியமிக்கலைனாக்க கொரோனாவால் மருத்துவர்கள் அனுமதிக்கப்படக்கூடிய நோயாளிகளுக்கு உரிய தரமான சேவை கிடைக்காது, அப்போ இறப்புகள் அதிகரிக்கும். இது வந்து ஏதோ டாக்டருடைய செவிலியர் நலனுக்காக சொல்ல, நோயாளி நலனுக்காக சொல்கிறோம். ஐசியு என்று சொன்னால் ஒரு ஐசியு நோயாளிக்கு ஒரு செவிலியர் இருக்கணும், 8 மணி நேரத்துக்கு ஒரு செவிலியர். அப்போ 3 ஷிஃப்ட்னா ஒரு நோயாளிக்கு 3 செவிலியர் இருக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள கொரோனா ஐசியூவில் ஒரு நோயாளிக்கு 3 செவிலியர் ஒரு நாளைக்கு இருக்காங்களா? என்னுடைய கேள்வி இதுதான் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த மருத்துவமனை அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டில் கிடையாது. எனவே அரசு மருத்துவம் அதனால் என்ன ஆகுது, சர்வதேச அளவில் WHO சொல்லுது ஒரு நோயாளிக்கு ஐசியூவில் ஒரு செவிலியர் வேணும்.
அப்போ வந்து 8 மணி நேரத்துக்கு ஒரு செவிலியர் அப்ப மூணு ஷிஃப்ட்ங்கறப்ப மூணு செவிலியர் வேணும் ஒரு ஐசியூ நோயாளிக்கு மூணு செவிலியர் ஒரு நாளைக்கு இல்லனாக்க அந்த நோயாளி கிடைக்கிற சேவையும் பாதிக்கப்படும் அந்த செவிலியருக்கும் பணிச்சுமை அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமா பல்வேறு தவறுகள் நடக்கும் ஒழுங்காக கவனிக்க முடியாது ஏன்னா அது வெண்டிலேட்டர் வச்சா சொல்லவே வேண்டாம் வெண்டிலேட்டர் வச்சா கூடுதல் பணி டாக்டரும் கூடுதல் பணி அப்ப பெரும்பாலான பல்வேறு கொரோனா நோயாளிகள் வந்து இன்னைக்கு வெண்டிலேட்டர்ல இருக்காங்க சென்ற பரவலை விட இந்த பரவல்ல வெண்டிலேட்டர்ல இருக்கக்கூடிய நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ஆக்சிஜன் பொருத்தப்பட்ட நோயாளிகளுடைய எண்ணிக்கை இந்த வருஷம் அதிகரிச்சிருக்கு சென்றாட 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்ப நீங்க 2 மடங்கு கூடுதலாக நீங்க மருத்துவர்களை சேவை நியமிச்சாகணும் ஆனா தமிழக அரசு எதையுமே செய்யவில்லை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஏராளமான பாதிப்புகளை உருவாக்கும் தமிழ்நாட்டில் ஆரம்ப சூழல் உள்ளிட்ட இடங்கள்ல கை க்ளவுஸ் கூட கிடையாது எல்லா தட்டுப்பாடுகளையும் மத்திய தமிழக அரசு சொல்லுது எல்லாத்தையும் வழங்கிவிட்டு தான் மத்திய அரசு பீட்டி கொள்கிறது ஆனா உண்மை என்னக்க ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் பல்வேறு மாவட்ட மருத்துவமனையிலையும் அந்த கொரோனா பரிசோதனை செய்யுங்கள மையங்கள்ல கூட லேப் டெக்னீஷியனுக்கு கையுறை வழங்கப்படவில்லை கையுறை வழங்காமல் தான் அவங்க ஸ்வாப் எடுக்கிறாங்க அப்ப இது பாதிக்குமா இல்லையா நம்ம பொதுமக்களே கொரோனா தொற்றக்கூடாதுன்னு கையுறை போட்டுட்டு போறாங்க அவ்வாறுக்கு என்ன பண்ணுறது நம்முடைய லேப் டெக்னீஷியன்களுக்கு கையுறை வழங்கப்படவில்லை பல்வேறு இடங்களில் கையுறை கூட தட்டுப்பாடா இருக்கு அந்த தட்டுப்பாட்டை போக்க வேண்டிய பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருக்கிறது எனவே உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பிரச்சனைகள் தீர்க்கவில்லை சொன்னால் நிச்சயமாக கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது எனவே மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு கொரோனாவை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கின்றோம் ரெம்டிசிவிர் மருந்தெல்லாம் ஏற்கனவே மத்திய அரசாங்க அம்மா மருந்து உருவாக்கியிருக்காங்க அந்த அம்மா மருந்தகம் மூலமாக பொதுத்துறை நிறுவனம் மூலம் உற்பத்தி செய்து எல்லா விதமான மருந்துகளையும் மருத்துவமனைகளையும் உற்பத்தி செய்து அந்த அம்மா மருந்துகள் மூலமாக கொடுக்கலாம் அப்போ ரொம்ப குறைவாக விலையில் கிடைக்கும் அரசு மருத்துவம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் அரசாங்கமே பொதுத்துறை நிறுவனம் மூலமாக உற்பத்தி செய்யறப்ப என்ன ஆகுதுன்னா கலப்படம் இருக்காது அப்போ இன்னைக்கு மருந்துகளை கலப்படம் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ இதையும் தடுக்க முடியும் தரமான மருந்து கொடுக்க முடியும் கலப்படம் இல்லாத மருந்தை கொடுக்க முடியும் அதே போலவே மருந்து தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்க முடியும் விலை குறைந்த விலையில் கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட பயன்கள் இருக்கிறதுனால பொதுத்துறை நிறுவனம் மூலமாக போர்க்கால அடிப்படையில் அரசு மருந்துகளை உற்பத்தி செய்யணும் மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்யணும் தேவைப்பட்டால் சில நிறுவனங்களை கையகப்படுத்தலாம் அதுக்கு சட்டங்கள் இருக்கு நம்முடைய பேண்டமிக் ஆக்ட் படி பெருந்தொற்று நோய்க்கான சட்டம் இருக்கு 1897 கொண்டு வரப்பட்ட சட்டம் நினைக்கிறேன் அந்த சட்டத்தை அடிப்படை செய்யலாம் அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சட்டத்தின் அடிப்படையில் செய்ய முடியும் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் மூலமாக செய்ய முடியும் ஏன்னா ஏராளமான சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களை முறையாக பயன்படுத்தி கொண்டு நாம் பல நிறுவனங்களை கையகப்படுத்தி அரசாங்கமே செய்ய முடியும் இதையெல்லாம் எதுவும் செய்யாமல் வேடிக்கை பார்த்துக்கார் பிரதமர் அதான் நம்மளுக்குலாம் வருத்தமாக இருக்குது தடுப்பூசிக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவது தவறானது ஏற்கனவே தடுப்பூசிக்கான தயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து இதை சாக்காக பயன்படுத்தி கொண்டு தடுப்பூசிக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவது கூடாது. Thank you.